குடிக்குது பாருங்க மீனிஞ்ச பனையோட பேக் ஒரு ஆள் செத்துதாண்டு பாருங்க எப்படி குடுக்கலாம்ன்னு சொன்னீங்கன்னா நாங்க அங்க குடு சிலாபி சிலாபி இதா ஜப்பான் சிலாபி கலர் இல்ல மேலே வெச்சு இந்த காட் புளிரிஞ்ச பாருங்க கிரீ ஆமா உண்டு வாங்க ஓ துரோம் பெருமை அதுக்கு சாப்பாடு வெளியே காசு போயிலாம் படக்குறேன் விட்ட போனா புறா இருக்காது வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம்னா நாவக்குழி பாலத்தில் இருக்கோம் இந்தியாவில் பாருங்கள் ஏனையின் வீதி இப்படியோ போனால் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போகலாம் அந்த பாலத்தில் வந்து இப்போ மழைக்காலம் வந்து மீன் பிடிப்பினம் இந்தியா பார்த்தீங்கன்னா கணக்கு பேர் மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறோம் அதை உங்களுக்கு காட்டுமோமென்று தான் இந்த வீடியோ எடுக்கிறோம் அதோட பார்த்தீங்கன்னா இங்கே பிடிச்ச மீன்களை வந்து அப்படியோ பக்கத்தில் போட்டு விற்று கொண்டிருக்கிறோம் என்னோட பார்த்தீங்கன்னா கயன் இணைஞ்சிருக்கிறேன் இந்த மாதிரி மீன் பிடிக்கிறோம் வந்து காட்ட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல தண்ணி அங்கேருந்து இங்கே ஓடிக்கொண்டிருக்கு கணக்கு பேர் நிற்கணும் இந்த அதில் நான் வந்து கொண்டிருக்கேன் பாருங்க ஓ இதெல்லாம் இந்த குளத்தில் பிடிச்ச மீன் என்ன என்ன பேர் இதுக்கு சிலாபி சிலாபி மட்டும்தான் பிடிப்படும் என்ன சிலாபி ஜப்பான் பாருங்க இந்த மீன் எல்லாம் இருக்கு கணக்கு கிடக்கு எத்தனை மணிக்கு வந்த நீங்க வாங்க வாங்க இந்த இதுகளுக்கெல்லாம் பிடிச்சி போறோம் துடிக்குது பாருங்க மீன் இஞ்ச உடன் மீன்கள்னா இஞ்ச வேணலாம் என்னண்ணா ஒவ்வொரு நாளும் நிற்பீங்க ஒவ்வொரு நாளும் பெறுவீங்க இந்த மழை சீசனுக்கு மட்டும்தான் பெறுவீங்க என்ன இது என்ன மீன் அண்ணா இந்த பெரிய மீன் கயல் கயலும் வசிக்கும் என்ன கயலும் சிலாப்பியும் இருக்கு பாருங்க இதுக்குள்ள சரி அண்ணன் வார என்ன அண்ணன் என்ன பேர் இந்த லக்ஷ என்ன தான் நாங்கள அவையில் பிடிக்கிற மீனெல்லாம் இங்கே விற்கினோம் ஆனால் எவ்வளோத்துக்கு பிடிப்படும் உண்மையாவோ விடியலேருந்து விடியலேருந்து நிற்கணும் என்ன ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் என்ன சீசன் இந்த கார்த்திகை மட்டும் சரி என்ன வாரண்ணே அங்கே போய் பிடிக்கிற ஆகலூருக்கா பார்த்துட்டு வார எல்லாரும் கிளச்சி பிடிக்கட்டா அவன் அண்ணன் இந்த வெயிலுக்கு எண்ணிக்கிறாங்க அவ்வளோத்துக்கு வெயில் அடிக்குது பார்த்திக்கிட்டா இந்த வெயில் இந்த ரோட் சைடில் நின்று ஒரு இதுவும் இல்லை விற்று கொண்டிருக்கிறேன் இப்போ அங்கே பிடிக்கிற ஆகலை போய் பார்ப்போமே பார்த்துட்டு வருவோம் பாருங்க கொஞ்சம் நாவக்குழி பாலம் இதான் அந்த கல்வெட்டை இங்கே பாருங்க இந்த நாவக்குழி பாலம் எப்படி இருக்குண்டு இது அந்த புனரமைச்சிருக்கேன் பாருங்க அந்த காலத்தில் இருந்த விட இப்போ எப்படி இருக்குது நாவக்குழி பாலத்துக்கு வித்தியாசம் பண்ணு பாருங்க கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கணும் அந்த காலத்தில் இருந்த அகலுக்கு தெரியும் இதோட பாலம் எப்படி இருந்தாண்டு இந்த அதில் ஆட்டோவில் எல்லாம் வந்து மீன் பிடி வேண்டினமா வேண்டிறக்கிறாங்க வாரணும் இது மெட்டம்படி என்ன பறிச்சோடி போய் கிடக்கும் ஆனால் இன்றைக்கு நல்லா முட்டி போய் கிடக்க பாருங்க நாவல்குழி பாலத்தில் எப்படி தண்ணி முட்டி இருக்குண்ட மேலால் ஏறுவோமா அந்த அதால் ஏறி நடப்பண்ணாங்க இதில் ஒரு அண்ணன் ரெண்டவர் போயிட்டார் விலை வீசி கொண்டு இருந்தவர் இந்தா அதில் நடந்து போகிறார் வேணும் வீச போகிறார் போலையா சூப்பராக இருக்கு என்ன வட்டம் வீசப்படுது கட்டுக்கு மேலால் தான் நடந்து போகிறேன் நடுவில் அப்புறம் தண்ணி முட்டையாக திறந்து விடணும் இது அந்த யாழ்ப்பாணம் மலையில் பெஞ்ச தண்ணியில் எல்லாம் இதுக்கெல்லாம் தேங்கி நிற்கும் இஞ்சால போகிறது கடலோட தொடங்கி பாருங்க இதெல்லாம் விலையில சின்ன சின்ன விலையில இந்த விலையெல்லாம் மீன் பிடிக்கணும் அண்ணா வணக்கம் அண்ணா சிரிப்போடதான் இருக்கிற இந்த மாதிரி விலையெல்லாம் மீன்கள் பிடிக்கிறதா சின்ன இது என்ன சின்ன மீன்கள்லாம் பிடிபடும் இதுக்குள்ள எல்லாம் ஒப்பிச்சாங்க மீன்கள் பிடிச்சிருக்கேன் பனையோட பேக் உயிரோட துடிக்குதே இதுல எவ்வளவு நேரம் எப்படி நிக்கணும் மீன் தர மட்டும் நிக்க விடுவோம் கனடே ரூபாண்ட வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறது இதுல அந்த மீன் ஓடுறது தெரியும் கீழே தெரியதான் வீசணும் என்னண்ணா சாப்பாடு ஒன்றும் போடுறது
கதை கேட்க கூடாது, சத்தம் கேட்டா ஓடிடுமா? ஓடாதானே. வலைய போட்டுட்டு புடியா போய் எடுக்கணுமா? இந்த வலையை எடுக்கிறார் வேறுங்கவா. இப்படி எத்தனை நேரம் இறங்குறேன் ஏறி இருப்பி நம்ம என்ன இருந்துட்டு மீன் மேலேருந்து பாக்கியாக்க தான் தெரியுமா மீன் போறது. அப்பேக்கு தான் இது வீசிப்பினம் ஒரு காலம் மரியாக வேற என்ன பாருங்க. அவரு மீன் எடுத்து கொண்டு இருக்கிறாரா, அவரை ஜூம் பண்ணி காட்டுறேன் நான். இந்த அந்த மீன் பிடிபட்டுட்டேன். அந்த சிலாபி தான் இந்த குளத்து மீன் நினைக்கிட்டானே அந்த மீனோட வார கணக்கு வந்திருக்கு. நான் கொஞ்சம் தான் நினைச்சேன். இதுவே உயிர் மீன், உயிர் மீன். அப்படி விரிச்சு போட்ட உடனே கீழே அப்படியோ தாளும் என்ன வட்டமா புறதுதான் நீங்க என்ன வருமானம் பெறுமோ ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு சமாளிக்கலாம். நீங்கள் இப்படியோ முடிவு பிடிச்சிட்டு இப்படியோ போட்டு விற்கிறேன் நீங்கள் என்ன போட்டு ரைட்டு அவ்வளோ தான். ஆனால் அவ்வளோ இந்த வெயிலுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தண்ணி ஓட்டம் இல்லாத இடத்துலாம் விலை போடலாம் என்ன தண்ணி ஓட்டம் அந்த பாருங்க அதுல எல்லாம் நல்ல தண்ணி நல்லா ஓடுது. அதில் விலையை போட்டால் அப்படி பிஞ்சு பிக்க தொடங்கிடும். இப்போ இஞ்சாலையெல்லாம் தண்ணி ஓட்டம் இல்லை அதெல்லாம் அன்னியாக்கள் விலையை போடுறோம். அதனால தூண்டிலாம் போடலாம் கடையில் வாட்டிட்டு போட்டிருக்கிறார் பாப்பவா அண்ணியோட வேலையில் என்ன சிக்கி இருக்கட்ட நடுவுக்குள்ள பெரிய ஆல்பமாக இருக்கும் என்னென்ன இஞ்சாலை இருக்கிறதா நல்ல தண்ணியாம மலையாள யாழ்ப்பாணத்தில் மலையாளம் வந்த தண்ணி இஞ்சாலை இருக்காது. இஞ்சால இருக்கிறதா அப்படியே கடலோட அந்த பூனை அரி கடல் அதோட சேர்ற தண்ணி எல்லாம் அண்ணன் ஆவலாக எடுக்கிறார். பெரிய கயல் மீன் ஒன்று வேற ஒன்று கொஞ்ச நேரம் இப்ப இதுல மீன் ஒரு இழுத்தா திருப்ப ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே காத்திருக்கணும். காத்திருந்துதான் இழுக்கணும். அப்ப அந்த இந்த வேணுங்க இந்த வெயிலுக்குள்ளே இருக்கணுமே இருந்தா தான் இப்படி கஷ்டப்பட்டா தான் உள்ள பெண் என்ன அண்ணன் வேண்ட மாதிரி என்ன செய்ய நீங்கள் ரைட்
அதுவும் பெரிய இதாடு. இப்ப ஜீமேந்தல், இப்ப ஜீமேந்தல் எல்லாம் இல்ல, ஜீமேந்தல் இல்ல. என்னென்ன எவ்வளவு பேர் தொழில் பாதிக்கப்பட்டிருக்கணும். எங்களுக்கும் ஆசையா தாண்டக்கும் கொண்டு பொறிச்சு சாப்பிட நீ லேட்டா போயிட்டு. நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க? இப்படியே வந்துடுங்க, ஞாயிற்றுக்கெல்லாம் வேணாம். என்ன இங்கே நாங்கள் துடிக்குது, குத்தினா என்னென்ன செய்யலாம்? கடக்கும் எல்லாம் இந்த அந்த கையில் கருப்பாக இருக்கு, குத்திடு, குத்தி உள்ளுக்குள்ள உடச்சா வச்சுக்கலாம். அண்ணன் கையை பாருங்க, எவ்வளோ அது வலி இருக்கிறாங்க. தண்ணி பட்டு பட்டு உண்மையாக தான், கஷ்டம் தானே. என்ன அதில் போனீங்க? முதலையும் போட்டு முதல் நிற்குது. இதுவரைக்கும் முதலையில் வாடுதோண்ண? ஆ, பெரிய முதலையெல்லாம் சீய பயந்தான். இதுல எல்லாம் முதல வாடுதா வண்ண சொல்ற. ஆழம் பண்றத விட விழுந்தா சரிதானே, கல்லுல பட்டா சரி மண்டை தெரியும். மீன் வாடகை என்ன தெரியும்? தெரியுமா? இப்படியும் மங்காம இருக்குமா ஒரு காலம்? இப்போ பார்க்க பாருங்க, இந்த நில நிலம் தெரியுதா இந்த தண்ணிக்குள்ளால? அப்போக்கு தான் அந்த மீன் எழுவுறதை பார்த்தான் உடனே விலையை வீசினான். நான் சில நேரம் அந்த கலங்கி இருக்குமான்னு கேட்டேன். நான் மெட்டமணி இப்படித்தான் இருக்குமா அந்த தண்ணி ஓடுற பகுதி அங்கே அதெல்லாம் கலங்கி இருக்கும் போல இருக்குமா? அண்ணன் சொல்கிறார் அங்கே பெரிய மீன் நிற்குது, ஆனால் பிடிக்கலாம். என்ன பிரச்சனை? என்ன வந்து அங்கே விலையை போட்ட உடனே அங்கே அழுது இதானே தண்ணியெல்லாம் தள்ளிக்கொண்டு தானே போ, அப்போ விலையும் சேர்ந்து பிஞ்சிருமா? அப்போ அதெல்லாம் தூண்டில் போட்டு தான் பிடிக்கலாமா? போவோமே சின்ன பொடி, சின்ன சின்ன பொடி எங்களுக்கு தூண்டில் போட்டு பிடிச்சி விட்டுருக்கிறார்கள். நாங்களும் சின்ன வயசில் பிடிச்ச ஞாபகம் வருது. போய் பார்ப்போம். இந்த இதுகள் எல்லாம் என்னென்று பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அந்த திறக்கிறது வான் பாய் கதவு திறக்கிறேன்னு சொல்லிக்கணும். இந்த இதுகளால் திறக்கிறது, இதெல்லாம் கூட்டி குறைச்சி புரியல் இருக்குது, அதெல்லாம் கூட்டி குறைச்சி திறக்கலாம். இந்த இதுல எல்லாம் ஆமாம் போட்டு போட்டிங்க சரி, வேறு யாரும் திறந்தீங்கன்னு இந்த திறப்பு இருந்தால் தான் இதை கலட்டிட்டு இப்படி சுற்றி அந்த கதவை திறக்கலாம். இது தண்ணி கூடினா தான் கடலுக்கு கலக்க முடியும். மெட்ட மணிஞ்சால நல்ல தண்ணி இல்லோ, நிலத்தடி நீர் குறைஞ்சிடும். அதனால் வந்து ஆகலும் கூடினா தான் இந்த கதவுகள் எல்லாம் திறந்து விடுவேன் கடலோட கலை கட்டுமான். என்ன தண்ணி தேவைதானே? என்ன இஞ்சால் இஞ்சால் இருக்கிற நல்ல தண்ணி, இஞ்சால் இருக்கிறது உப்பு தண்ணி. நாங்கள் பெஞ்சு இதெல்லாம் நடந்து போகிறோமே. நல்ல நீரோட்டம் இங்க பாருங்க, இதுல எப்படி பாயுதான் தண்ணி. இதுகளுக்குள்ள விழுந்தா எல்லாம் கட்டாயம் அப்படியே இழுத்து கொண்டு அப்படியே கொண்டு போயிடும். அது அண்ணன் சொன்ன இது கிழக்குல ஒரு ஆள் செத்ததுண்டு பாருங்க, எப்படி தண்ணி அடிக்கிறது அப்படியே போவோம். இதுகளுக்குள்ள சுழியா தான் இருக்குமே வேலை வார தண்ணி. இதில் எவ்வளோ நீர் ஓட்ட மட்டும் வேலை வரதான், இதில் வேலை போடலாம். அண்ணா சைக்கிளாவோ நீங்கள் விற்கிற நீங்களா இல்லை வீட்டுக்கா? வீட்டுக்கு அண்ணா இங்கே மண்ணில் போட்டு மீன் பிடிக்க. பாருங்க இந்த ரவுண்ட் வேலை எல்லாம் வந்து கிணக்க கிறிஸ்துகள் போட்டிருக்கு. இதில் தொட்டால் கிஞ்ச கிறிஸ் தானே கிறிஸ் பாருங்க. இங்கே பாருங்க எப்படி பாயுதாண்டு. முதல் மீன் வேறு போன என்னென்ன மீன் வேறு மிஞ்ச மண்புழு போட்டோ பிடிக்கிற நீங்கள் வரையில பிடிச்சாலும் கணக்க வேறு முறையாது இல்லை. இதில் பிடிக்க பாருங்க இவ்வளோ ஒன்று ஒன்றா தான் பாருமே, கண நேரம் நிற்கணும், இந்த வெயிலுக்குள்ள காயணும். வீட்டுக்கு ஒன்றா இல்லாட்டி விற்கிறதா? வீட்டுக்கு தான் அடுத்த ரம்பளா பொழுதுபோக்கா பிடிக்கலாம். மகனால் எங்கேடா படிக்கிற தம்பியா?
எந்த பள்ளிக்கூடம் செங்குந்தா இங்க பேர் ஏன் பக்கப்படுற எத்தனையாம் ஆண்டு பள்ளிக்கூடம் இல்லை என்ன ஜூம் கிளாஸ் என்ன செய்யுது நீங்க ஜூம் கிளாஸ் கிளாஸ் நடக்குதா மண்புழுக்கும் தட்டுப்பாடு வர போதட்ட என்ன பிரச்சனையா உரமே எல்லாம் தட்டு தடை செஞ்சிருந்தா அப்ப அப்ப மண்புழு தானே என்ன அதுக்கு அதான் அப்ப அதான் அதான் கிலோ ஏதோ 5000 வந்து ஏதோ கேள்விப்பட்டேன் தெரியாது உங்களுக்கு என்ன விலை போடல தூண்டில் அந்த ரெண்டு மூணு தூண்டில் போட்ட மாதிரி எல்லாம் இருக்குல்ல ஐயோ விழுந்துச்சு தம்பின் பேர் என்ன வசீகரன் நல்ல பேரா இருக்கு விளையாட போயில அப்படிங்களா ஏன் மாமாவோட இங்க வந்துருவியா மாமாவோட இங்க வந்துருவியா இங்க வேற பிடிபட்டிருக்கேன் மீன் முள்ளு கையில குத்தினா கடக்கும் இல்ல உடனே என்ன செய்யற நீங்கள் என்ன நல்ல தண்ணி தானே பின்னேரம் ஒரு 5 மணி 6 மணிக்கு தான் இந்த நேரத்தை பாப்பினம் ஏனென்றா அந்த டைம் தான் இதுல இந்த வேலை முடிச்சு போறாங்க எல்லாம் அதுல கணக்க பேர் போவினம் இந்த ரோட்டால ஏனையன் ரோட்டால அப்ப அந்த நேரம் தான் பிக்கி வந்ததுக்காண்டி இந்த நேரம் வந்து இப்படி பிடிச்சிட்டு வித்துட்டு போறவ மற்ற வீடு அளவுக்கு கொண்டு போறவ மண்புழு போல ஒரு ஆதாரம் வேணாம் தோண்டி இல்ல சரியா ஓ நேரங்கள்ல சிக்கன் சில நேரங்கள்ல சிக்கன் அது தண்டு ஒரு சின்ன தூண்டா இருக்கு ஆ அண்டே பிடிச்சல வேற முறை மீன் நம்பிட்டு சிலாபி தான் தம்பி சொல்றா மீன் பேரு சொல்ற அவனா தெரிஞ்ச கொஞ்சம் மீன் பேர் சொல்லு எல்லா மீனுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிப்பியா பெரிய மீன்லாம் சில விட பிச்சுட்டு போகுமோண்ணா அறுத்துட்டு போயிருமேண்ணா அந்த பழத்துக்கு அறுத்தா என்ன அறுத்து காயம் படுறதுக்கு அறுத்து இது அறுத்து இப்போ தூண்டிலோட போனா அடுத்தது என்ன செய்வீங்க கொண்டு வந்துருக்கீங்க கணக்கு ஊசின்னு நூலும் தான் என்ன வரவா இல்லைன்னு பிடி விடுது இந்த ஜாமானெல்லாம் இங்கே வேண்டாம் ஜாழ்பாணத்தில் இரும்பு கடையில் இரும்பு கடை ஏ இரும்பு கடைக்கு என்னென்னு வர இந்த ஊசியல் ஆ சரி 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 டவுன் வளர்கள இருக்கு அந்த கருவாட்டு கடைக்கு பக்கத்தில் அங்கால வேண்டியே மீனுக்கு
இதே பெருசு தான் இந்த தூண்டில் மீன். இந்த தூண்டிலா இந்த ஊசி வந்து இந்த இந்த பிடிக்கிற மீனுக்கு தூண்டல் பெருசு. இந்த தூண்டல் தான் போடுறோம். இதோட இப்படி வளையும். அது என்ன சைஸ் சொல்லி வாங்குற நீங்களா? நம்பர் எதுவும் இருக்கா? நம்பர் ரெண்டாம் நம்பர் ஊசி முதலாம் நம்பர் ஊசி இன்றைக்கு அப்படியா முதலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர்ல முரல் ஓ முரல் முரல் பிடிக்கக்கூடிய ஊசிகள் தான் அது. முதலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இந்த மீன் பிடிச்சிட்டு விற்க கொண்டு போறீங்க அதில் வேறங்க இஞ்சாவில் வேண்ட வீட்டு பக்கம் சாணியம் இருக்குல்ல அந்த கஞ்சலில் அப்படி போட்டு வச்சா அதுகளுக்குள்ள மண்புழு வளரும். அதான் இயற்கையான இடம். இப்போ வெயில் வந்தோடனே செம்போக்கல்லையும் சவுக்காரத்தையும் பாவிக்க அதுகளெல்லாம் சாகும் உயிரினமெல்லாம். இப்போ மண்புழுக்குனால கிராக்கு என்னடா தடை உரமெல்லாம் தடை மண்புழு தான் உரமாக பயன்படுத்துவேன். தம்பிக்கு தெரியுமா உரமெல்லாம் தடையுண்டு? ஆ மீன் ஒரு கிலோ ஒரு கிலோக்கு நிற்கும். இப்போ என்ன சிலாப்பியோ இல்லை என்ன குழம்பு வைக்கிறது நல்லா இருக்குமா பொரிக்க நல்லா இருக்குமா? பொரிக்க நல்லா இருக்கும். என்ன என்ன காகம் பிடிக்குது என்ன வச்சிருந்து வழியில வச்சு தான் சாப்பிடும். பாருங்க இந்த ரோட்டு நல்ல பிஸியா இருக்கும். சரியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலையால் முடிஞ்சு இந்த ரோட்டால தான் எல்லாரும் போவினோம். அப்ப நல்ல சனப்புழக்கம் உண்டாயிருக்கும் இந்த ரோட்ல. நாவக்குழி பாலம் தண்ணிக்குள்ள இந்த வேற நல்லா மினிமினுக்கு தானே இது நீங்க இந்த மிதக்கிறாங்க சில பேர் கட்ட போடுவினோ இல்லை அப்படி போடுற இல்லையா நீங்க? ஆ குத்தாதா இதுக்கெல்லாம் போயிடணும். பயமா இருக்கு இதுக்கெல்லாம் பிஞ்சிட்டு போட்டு இது இந்த இது பிஞ்சா சரி அவ்வளோ விழுத்துரு. சரி தம்பியா வரட்டா. சரி வாங்க தண்ணி இது எவ்வளோ போசா இருக்கலாம் தண்ணி அடிக்கிறேன். ஐயோ கிரீஸ் தொடக்கூடாது தொடக்கலான்னு சொல்லி திஞ்ச வேற கிரீஸ் தான் தொட்டி விட்டார். அவ்வளோ அது கிரீஸ் தான் எனக்கு ஒட்டா போகுது. ஏன் இஞ்ச இங்க பாருங்க இதில் அந்த ஆமை ஒன்று சேர்த்துக்கிடாங்க துடைப்பா துடைச்சும் போவான் அது கிரீஸ் மண்ணெண்ணை போட்டு துடைக்கணுமே மண்ணெண்ணை போட்டு துடைக்கணுமே எங்க எவ்வளோ அது துடைச்சாலும் போகாது. சரி கிடா கட்ட உங்கள் பாருங்க இங்கே உங்கள் ஒதுக்கில் ஒரு ஆமை ஒன்று சேர்த்துக்கோங்க துறக்கிறேண்ணா அது கூட பாருங்க ஆமை உண்டு அதுக்கு சுற்றி போய் சேர்த்து போயிருக்கிறாங்க. இது என்ன வாரமா நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிலுக்குள்ள வாடுறீங்க கிறிஸ் பாட்டுட்டுங்க ஐயா விசிக்க இல்லையா மீனை காணல என்ன ஐயா தான் இதுக்குள்ளே முதியவராக இருக்கிறது. ஐயா எத்தனை வருஷம் மீன் பிடிக்கிறீங்க? இஞ்சி வளமையாகவே மீன் தான் சனி ஞாயிறில் மட்டும்தான் மற்றபடி தொழில் பிடிச்சிட்டு வித்து வித்துட்டு போகிறீங்களா? அவ்வளோதான் பாருங்க என்ன கணக்கு பிடிப்படுமா? என்னென்ன மீன் கூடுதலாக இங்கே பிடிப்பாரு?
தூண்டில் போட்டால எப்படி விடும் கடலோட தொடர்பு இல்லையோ என்ன அப்படி அந்த மீன்கள் இஞ்சால இருக்கிறது இஞ்சால வராதானே இஞ்சால இருக்கிறதானே ஆ வரமா இல்லாட்டி கணக்க மீன் பிடிபடும் பிடிபடும் ஐயாக்கு பேர் என்ன எத்தனை வயசாகுது அறுபது வயசாகுது நாலு மாதம் பெஞ்சு நாய்க்கு சாப்பாடு வெளியே கஷ்டம் நாங்கள் தண்ணி கூட்டு போய் படுக்க இல்லாது கோயிலெல்லாம் படுக்கிறாரு காலை மேலே கடல வந்தேன் இதான் தொழில் எங்களை பொழுது போகும் இங்கே இங்கே இதில் வர காசு காணமாக இருக்குமே இதில் வர காசு கடைசியாக விட்ட போனால் புறா இருக்கா புறா எடுக்கல அதை அனுப்ப வைக்க என் கடையில் பான்மேன் உண்டு தெரிஞ்சு விட்டு விட்டு படுத்த உடனே ஐயா என்ன பேர் சொன்னீங்க என்ன பொண்ணை பொண்ணை எங்கே இருக்கிறீங்க எந்த நாமக்குடி தான் என்ன எத்தனை பிள்ளைகள் ஐயா ஏழு பேர் ஏழு பேர் மிஞ்சியோ மிஞ்சியா எல்லாம் முடிச்சு முடிச்சு கொடுத்து தாங்களை தாங்களை வேலையை பார்க்க போயிட்டான் நாங்க போய்கொண்டிருக்கோம் அதுல இதெல்லாம் ரோட்டால போறவே வந்து அதுல மீன் பிடிக்கிறாங்க மீன் வேண்ட கேட்டு கொண்டிருக்கிறோம் சில பேர் வந்து நினைக்கிறத அப்படியே பிடிச்சிட்டு வீட்டை ஒன்று ஒன்று அப்படி இரண்டில்லை நீங்கள் போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கும் தருவினவா மீன் எல்லாம் நாங்கள் வைக்கப்படுறது என்ன பிடிச்சி வீட்டை கொண்டு போகணும் அப்படி இல்லை இவையில் பிடிச்சி இந்த வீதியில் இனி வச்சு வித்து தான் வீட்டை காசு கொண்டு போகணும் அப்போ பிடிச்சி கொண்டு கேட்க யாரும் கேட்டால் வந்து கொடுப்பினவன் நீங்கள் போய் தாராளமாக கேட்கலாம் சரி அவ்வளோ தான் இந்த வீடியோ எல்லாரும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் வந்த அஞ்சால் போனால் வேலோட காய்ச்சிருப்போங்க நல்ல பேம்பலாக காய்ப்பினா நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை பேசிக்கணும் கொள்ளுகிறோம்னு எல்லாம் பார்க்க பிடிக்கணும் அவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதோட வந்து எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடன் அப்டேட் ஆகும் அதுக்கு தான் பெல் ஐக்கன் கிளிக் பண்ண சொல்கிறது இப்படி என்னமோ ஒரு வீடியோவில் சந்திக்கும் வர உங்களது வேணா உங்கள் அலெக்ஸ் சி எனது வீடியோ கேஸ் பாய் சார் இதில் எல்லாம் பைக்குகள் எல்லாம் கணக்கு கிடைக்குது வேலை எல்லாம் அங்கே தான் மீன் பிடிக்க போயிடணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் உழைப்பில்லை ரொம்ப 500 நிற்கிற கஷ்டம் மீன் வரைக்கும் பரவாயில்லை கஷ்டம் தான் எவ்வளோ விடியலேருந்து வந்து நிற்பீங்களா என்ன நீங்கள் 4 வந்துடுவோம் இந்த வெயிலுக்குள்ளே என்ன இருக்கிறீங்க அது மேசம் வேலையில கூட இல்லை சீமே அந்த வெளியே வரணும் இல்லை பழமையாக மேசம் வேலை என்ன மாதிரி நான் மேசன் வேலையில் கூட பின்ன அப்படியே பிடிக்கிறது ரொம்ப என்ன நன்றி.